ஹலல்லூயா. பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தருடைய நாளிலே மறுபடியும் நான் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். இம்மட்டும் கத்த கர்த்தர் மாறாதவு நித்திய ஆபத்துகள், விபத்துகள், வியாதிகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், மரணங்கள் எல்லாவற்றிலும் விலக்கி காத்தர் அல்லவா? அந்த தேவனை நாம் நன்றியோடு துதிக்கலாம். ஹலல்லூயா. தேவனுடைய வார்த்தைக்கு போதற்கும்பாக தேவனுடைய வழிநடத்தலுக்காக நாம் ஜெபிப்போமா? அன்பின் பரலோக தகப்பனை நன்றியோடு துதிக்கிறோம், தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த அருமையான உடைய நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம். உடைய நாளிலே எங்கள் அனைவரும் ஆவிக்குள்ளாக மாற்றம் ஆண்டவரே, தேவரீர் நீர் என்ன பேச வேண்டுமோ அது நீர் பேசும்படி கச்சபிக்கிறோம். அடிமையை கட்டி போடும், அடிமையை நாவை நீர் பயன்படுத்தும் ஆண்டவரே. என் சொந்த வார்த்தைகள் வராதபடிக்கு, அனுபவங்கள் வராதபடிக்கு, அறிவு வெளிப்படாதபடிக்கு அன்றகேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுக்கிறேன். நீர் மாத்திரம் மகிமைப்படும், வார்த்தை அற்புத அடையாளங்கள் உறுதிப்படுத்தும். நீர் சொன்னீரல்லவா அற்புதங்களை செய்வேன், சுகமாக்குவேன் என்று சொல்லி, மகிமைப்படுத்துவேன் சொல்லி செய்வீராக. உடைய பிள்ளைகள் வார்த்தை கேட்க உரையும். நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசு என்கிற நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாம் கடந்த சில வாரங்களாகி தாவீதின் வனாந்திர அனுபவத்தை குறித்து நாம் பயந்து கொண்டிருக்கிறோம். கடந்த நாட்களில் நாம் பார்த்தோம், அவன் கெயிலா என்ற இடத்திற்கு வந்தார் என்று சொல்லி, அங்கிருந்து சீப் என்கிற வனாந்திரத்துக்கு வருகிறார். ஒன்று சாமுவேல் 23:14 பார்க்கும் பொழுது, சீப் என்பது சுத்தப்படுத்தும் ஸ்தலம், பாதுகாப்பும் ஸ்தலம், வனாந்திரம் என்று அழைக்கப்படுகிறது. தேவனுடைய பிள்ளையை 1 Samuel 23:14 சொல்கிறது, தேவன் சவுலின் கரங்களிலே தாவீதை ஒப்புக் கொடுக்கவில்லை. அவர் அனுதினமும் தேடிக்கொண்டிருக்கிறான், ஆனாலும் கூட தேவனாகி கர்த்தர் அவனை சவுலின் கரங்களில் ஒப்புக் கொடுக்கவில்லை. கர்த்தர் பாதுகாக்கிறவாய் இருந்து கொண்டிருக்கிறார். சங்கீதம் 34:19 வேதம் சொல்கிறதுவா, நீதிமானுக்குரிய துன்பங்கள் அனைவருக்காக இருக்கும், கர்த்தர் அவைகளிடம் நின்று அவனை விடுவிப்பார் என்று சொல்லி. தி நீதிமானாக இருக்கிறவர்கள் துன்பப்படுவார்கள். தேவனுடைய பிள்ளையே, இந்த காலவிடுமாய் கூட ஆண்டவரே நான் ஏன் துன்பப்படுகிறேன், நான் ஏன் வருத்தப்படுகிறேன், நான் ஏன் கண்ணீர் விடுகிறேன், நான் ஏன் அவமானப்படுகிறேன், நான் ஏன் வெறுக்கப்படுகிறேன், நான் ஏன் தள்ளப்படுகிறேன், நான் ஏன் புறக்கணிக்கப்படுகிறேன், எனக்கும் ஏன் இந்த வாழ்க்கை, என்னையும் நீர் எடுத்துக் கொள்ளக்கூடாதா என்று கலங்குகிறேன். கருமையான சகோதரா சகோதரியே, நீதிமான இருப்பாய் என்று சொன்னால் துன்பங்கள் வருந்தான், துன்பங்கள் அதிகமாக இருக்கும். ஆனால் என் வேதம் என்ன சொல்வது, கர்த்து அவை எல்லாவற்றில் நின்று அவனை விடுவிக்கிறாய் காணப்படுகிறார். வேதத்தில் நாம் சொல்லவில்லையா, சங்கீதம் 91:13, அவனை நாம தெரிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன், அவனை விடுவிப்பேன். தேவனுடைய பிள்ளையே, அவருடைய நாமத்தை அறிந்து கொண்டிருக்கிறோமா? சர்வ வல்லமுள்ளவரை, சர்வ வியாபியை, சர்வ ஞானியை, பரலோகத்தின் தேவனை, பரிசுத்த தேவனை, ஒருவரும் சரதொழில் வாசமாக இருக்கிற உன்னத தேவனை, ஒரே தேவனாக ஆண்டவரை அறிந்து அவரோடு நெருங்கி இருக்கிறாய் காணப்படுகிறோமா? வேதம் சொல்லவில்லையா, சங்கீதம் 91:14, ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்லி. ஆம், தேவனுடைய பிள்ளையை, தாவீதின் தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். உன்னுடைய ஆபத்தில் அவனோடு இருப்பார், சொல்ந்து போகாதே. அது மாத்திரமல்ல, தப்புவிக்கும் தேவனாக இருக்கிறார். ஆபத்தில் நம்மோடு இருக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல, தப்புவிக்கிறவர், விடுவிக்கிறாய் காணப்படுகிறார். ஆம், ஆபத்தில் நம்மோடு இருந்து நம்மை தப்புவித்து, நம்மை விடுவித்து, நம்மை கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். நம் ஒடுக்குடு இருக்கிறவர்கள், நம்முடைய உறவுகள், நம்முடைய நண்பர்கள் ஆபத்தில் நம் ஒடுக்குடு இருப்பார்கள் சொன்னால் அவர்கள் சொல்வார்கள், எங்களால் தான் நீங்கள் காக்கப்பட்டீர்கள், எங்களால் தான் நீங்கள் உயர்வு கொண்டீர்கள், என்னால் தான் நீங்கள் ஆசீர்வாதமாயிருக்கிறீர்கள் என்று அவர்கள் கனத்தெடுத்துக் கொண்டே இருப்பார்கள். அது உலக வழக்கம். ஆனால் என் தேவனோ ஆபத்தில் நம்மோடு இருப்பார், நம்மை தப்புவிப்பார், நம்மை கனப்படுத்துவார். அல்லேலூயா. தேவனை கரங்களை வைத்து நாம் துதிப்போமா? ஆபத்தில் நம்மோடு இருக்கிறவர் கனப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார், விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆம், இங்கும் கூட அவர் அப்படிப்படனாக இருக்கிறார். 1 Samuel 23:16 சொல்கிறது, தேவன் பாதுகாக்கிற மாத்திரமல்ல, விடுவிக்கிற மாத்திரமல்ல, எதிராளியின் மகனையே நமக்கு நண்பனாக மாற்றுகிறவர். அல்லேலூயா. ஐயோ என்று சொல்கிறாயா? எதிராளிகள் அதிகமாக இருக்க சொல்கிறாயா? விரோதமாக எழுப்புற அதிகமாக சொல்கிறாயா? பகைக்கிறார்கள் சொல்கிறாயா? கவலைப்படாதே, அவர்களின் மகனே உனக்கு ஆறுதலாக வருவார், உனக்கு பறக்கிற சமயம் வருவார். அதுதான் தேவனுடைய திட்டம். வேதம் சொல்கிறது, சவுலின் மகன் தேவனுக்குள் திடப்படுத்துவராய் காணப்படுகிறார். முதல் சொல்கிறார், அவர் எழும்பி வந்து வனாந்திரத்திலே, பயப்பட வேண்டாம், பயப்படாதே, திகையாதே, நான் தேவன் சொன்னவர் சொல்கிறார், பயப்பட வேண்டாம். இன்னும் பயமா? ஊழியத்திலே
ஆண்டவரே எனக்கும் வாழ்வு இருக்கா, என்னையும் ஆசீர்வதிக்க மாட்டீரா, என்னையும் பயன்படுத்த மாட்டீரா, எப்பொழுது பார்த்தாலும் பயந்து கொண்டிருக்கிறேன். அருமை சகோதரா, என் அருமை சகோதரியே, பயம் வேண்டாம். குடும்பத்தை குறித்து, பிள்ளைகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, சபையை குறித்து, நாட்டை குறித்து பயந்து கொண்டிருக்கிறாயா? சூழ்நிலையை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறாயா? பயப்படாதே. 366 வாக்குத்தத்தங்கள் தேவனத்தில் வேதத்திலே உண்டு. பயப்படாதே, பயப்படாதே, பயப்படாதேன்னு சொல்லி வாக்குத்தத்தை சுதந்திரி தேவ மனிதனாக இருக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, உம்மை கண்டுபிடிக்க முடியாது. தேவனுடைய பிள்ளையை அவர் சொல்கிறார், உன்னை கண்டுபிடிக்க முடியாது. யாராலே? சவுலாலே உன்னை கண்டுபிடிக்க முடியாது. ஆம், தேவனுடைய பிள்ளையை வேதம் சொல்கிறது, தேவனாய் கருத்து அவரோடு கூட நாம் இருப்போம் என்று சொன்னால் நம்மை யாராலும் கண்டுபிடிக்க முடியாது. உன்னத பாட்டு 2:14 வசனம் சொல்கிறது, கண்மலையின் வெடிப்புகளில் புறா தங்குமா? கண்மலையின் வெடிப்பிலே புறா தங்குமா? தேவனுடைய பிள்ளையே, நம்முடைய ஆண்டவர் கண்மலை, அவருக்குள் நாம் இருக்கிறோமா? கண்மலை வெடிப்பில் சென்று புறா தங்கும் பொழுது காற்றை கண்டு பயப்படாது, மழையை கண்டு பயப்படாது, அது கண்மலைக்குள் இருக்கிறபடினாலே தேவ பிள்ளையை அதை யாராலும் தொட முடியாது. ஆம், கண்மலையாக கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கும் பொழுது நம்ம யாராலும் தொட முடியாது. கண்மலையாம் கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறோமா? அதைத்தான் யோனத்தான் சொல்கிறார், சவுல் உன்னை தொட முடியாது, உன்னை கண்டுபிடிக்க முடியாது. அவர் அடுத்ததாக சொல்கிறார், நீ ராஜாவாய் இருப்பாய். அல்லேலூயா. சவுலுக்கு அடுத்தபடியாக அவருடைய மகன்தான் ராஜாவாக இருக்க வேண்டும். ஆனால் அவருடைய மகனை கொண்டே தேவன் சொல்லி வைக்கிறார், நீ ராஜாவை என்று சொல்லி. தேவனுடைய பிள்ளையே, யார் நமக்கு எதிரோதமாய் எழும்புகிறார்களோ, யார் நம்மை பகைக்கிறார்களோ, யார் நம்முடைய உயர்வை தடுக்கிறார்களோ, யார் நம்முடைய அறிவுக்கு விரோதம் காரணமாக இருக்கிறார்களோ, அவருடைய பிள்ளைகளை கொண்டே தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய குடும்பத்தை கொண்டே கர்த்தர் கனப்படுத்துபவராய் இருக்கிறார். ஒன்று மாத்திரம், தாவீதை போல் நீ காணப்படு, தாவீதை போல் நீ காணப்படு. யோனத்துகளை கர்த்தர் உயர்த்தவளவராய் இருக்கிறார். ஆம், யோனத்தான்களை கர்த்தர் உருவாக்கவளவராய் இருக்கிறார். நாம் யோனத்தான்களை தேடிவிட வேண்டாம். நாம் தாவீதாய் இருந்து தேவன் பின்னால் ஓடும், நமக்கு முன்பாக சவுலின் குமாரர்கள் இருப்பார்கள். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, என் வேதம் சொல்கிறது, நீ ராஜாவாக இருப்பாய், நான் உமக்கு இரண்டாவதாக இருப்பேன். ஆம், ராஜாவாக இருக்க வேண்டியவன், ஆனால் அவன் சொன்ன நான் இரண்டாவதாக இருப்பேன். நம்முடைய வாழ்வை கெடுத்தவர்கள் மதியிலே தேவன் நம்மை உயர்த்தி அவர்களுடைய குடும்பத்தார் நமக்கு இரண்டாவதாக இருக்க வைக்கிறவர் கர்த்தர். அல்லேலூயா. ஸோ வந்து போய்கொண்டிருக்கிற சகோதரா, என் வாழ்க்கை இன்னும் ஆசீர்வதிக்கப்படாதான்னு சொல்கிற சகோதரியே, ஒழியத்திலும் எனக்கு ஆசீர்வாதங்களை சொல்லுகிறவே, விரோதமாக எழும்புகிறார்களே, வீணாக பழி சொல்லுகிறார்களே, என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் உண்டாகாதா? தேவனுடைய பிள்ளை, அழைத்தவர் மாறாதவர், அழைத்தவர் உண்மையிலவர், முடிவுபறிந்து காக்க வல்லவர். அல்லேலூயா. தேவனுடைய மாற்றுவளவராய் இருக்கிறார். என் வேதம் சொல்லுகிறது, அதிகாரம் 19 வசனத்திலே, அந்த ஜனங்கள் வருகிறார்கள், வந்து, ஐயா உங்களுக்கு தெரியுமா, என்னப்பா தாவீதை உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் என் வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? அதே 23:17 ஆண்டவரே, ஜனங்களே, நீங்கள் முதலாவது தாவீது எங்கே இருக்கிறான் என்று பார்த்து வாருங்கள், அவன் தந்திரசாலி என்று நான் அறிவேன். கர்த்து அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. கர்த்தர் பாதுகாக்கிறாய் காணப்படுகிறார். அங்கிருந்து தானே இவர்கள் எங்கே செல்கிறார்கள்? மாகோன் என்கிற இடத்திற்கு போகிறார்கள். 1 Samuel 23:25 தேவனுடைய பிள்ளையை, இவர்கள் நினைச்சுகிறாராம், மாகோன் என்கிற இடத்திற்கு போகிறாய் காணப்படுகிறார்கள். மாகோன் என்று சொன்னால் வசிக்கும் இடம், வசிக்கும் இடம். நாம் வசிக்கும் இடம் என்ன சொல்லியுமா? சங்கீதம் 91 என்ன சொல்கிறது? உன்னதமானவர் மரபில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நம்முடைய வசிக்கும் ஸ்தலம் சர்வருடைய நிழல், உன்னதமானவருடைய மறைவு, அதுதான் வசிக்கும் ஸ்தலம். நாம் வசிக்கும் ஸ்தலம் என்ன? தேவனுடைய வீடு. தேவனுடைய வீட்டை அசிங்கப்படுத்துவார்னு சொன்னால், தேவனுடைய வீட்டை அலட்சியப்படுத்துவான்னு சொன்னால், தேவன் அலட்சியப்படுத்துவார் நம்மை. அவர் வைராக்கிய வாங்கியுள்ளவர். அப்தேவனுடைய பிள்ளையை, நம்முடைய வசிக்கும் ஸ்தலம் எவ்விதமாய் காணப்படுகிறது? என் வேதம் சொல்கிறது, 1 Samuel 20:20 தாவீது உயர்ந்த ஸ்தலத்தில் வாசமாயிருப்பான்.
ஆம், நாம் உயர்ந்த ஸ்தலத்தில் வாசமாக இருக்க வேண்டும். அதே நீதிமொழிகள் 30:26 சொல்கிறது, குழி முயலானது கண்மலிலே குழி தோண்டி அங்கு வசிக்குமா? சத்துவமற்ற ஜந்துவாயிருந்தும் கண்மலையில் குழி தோண்டுமா? அதற்குள் சென்று தன் மறைந்து இருக்குமா? தேவ பிள்ளையே, கண்மலையாம் கிறிஸ்துவுக்குள் நாம் இருக்கிறோமா? கிறிஸ்துவுக்குள் இருக்கிற வாழ்க்கை நமக்குள் இருக்கிறதா? இன்னும் பெருமை, இன்னும் அந்தஸ்து, இன்னும் உயர்வு, இன்னும் கனம், இன்னும் அறிவு, இன்னும் அழகு, இன்னும் செல்வம் என்று சொல்லி நம்முடைய அழகையும் அந்தஸ்தையும் கொட்டி கொண்டிருக்கிறோமா? அல்ல, நாம் பலவீனர்கள் என்பதை நாம் உணரட்டும். நம்முடைய பலன் தேவனாய் கர்த்தர், அவரே நமக்கு பலனும் மீட்பும் தேவனுமாய் இருக்கிறார். அந்த பலனுக்குள் நாம் இருக்கிறோமா? அவருக்குள் மறைந்திருக்கிறோமா? அப்பொழுது நாம் ஆசீர்வாதமாய் காணப்படுவோம். தேவ பிள்ளையை, நாம் எவ்விதமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? எவ்விதமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? வேதம் சொல்கிறது, தாவீது அவ்விதமாகி வாழ்ந்தான் என்று சொல்லி. தேவஜனமாக இருக்கிற நாம் தானே எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம்? வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், 1 Samuel 23:26-27 தாவீதுவை வளைந்து கொண்டார்களாம் சவுலின் கூட்டம். இதுதான் தாவீதிற்கு கடைசி. இனி தாவீதை பார்க்க முடியாது, அவனை சிறைப்படுத்த போகிறார்கள், கொல்லப்போகிறார்கள் என்று உலகம் நிந்திக்கிறதாய் காணப்பட்டது. மார்க்கின் சுவிசேஷம் 5:39 நாம் பார்க்கும் பொழுது, அந்த தேவ மனிதன் தானே தேவனாய் கர்த்தர்தான், அவனோடு கூட செல்வராய் காணப்படுகிறார். ஐயா, நீர் வந்து என் வீட்டிலே என் பெண்ணு கரங்க வையும், என் பெண் சுரமாய் இருக்கிறார் என்று சொல்கிறார். தேவனுடைய பிள்ளையை ஆண்டவர் சொன்னார், மறித்தாள் சொல்லு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு என்று சொன்னார். தேவன் வீட்டுக்குள் செல்கிறார். சந்ததி இருக்கிறதை பார்த்து, அழுது கோலமிடுவதை பார்த்து, ஏன் அழுதுகிறீர்கள், புலம்புகிறீர்கள்? அவள் மறிக்கவில்லை, நித்திரையாயிருக்கிறாள். அக்கூட்டத்தார் பகைக்கிறார்கள், பரிகசம் பண்ணுகிறார்கள். மறைத்த சடலத்தை பார்த்து உயிரோடு இருக்கிறான்னு சொல்கிறாரே. தேவ மனிதர்கள் தேவனோடு இருக்கிறவர்கள் தேவன் பார்க்கணுமாக பார்ப்பார்கள். ஆம், தாவீதை பார்ப்போம் என்று சொன்னால் சொல்லுவார், கோலியாத் சாம்பியன் ராட்சதன், அவனுக்கு விருத்த சேதனம் இல்லாத அசுத்த, விருத்த சேதனம் இல்லாதவன் பெலிஸ்தன், இவன் எம்மாத்திரம். தேவனோடு இருக்கிறவர்கள் சூழ்நிலை பார்ப்பது வித்தியாசம், தேவனோடு இருக்கிறவர்கள் பிரச்சனைகளை பார்ப்பது வித்தியாசம். தேவனோடு இருக்கிறவர்கள் சரியாக பார்ப்பார்கள், சரியாக அறிந்து கொள்வார்கள். ஆம், தேவன் சொன்னார், சிறு பெண் மறிக்கவில்லை என்று சொல்லி அந்த பிள்ளையின் கரத்தை பிடித்து தலித்தாகுமே என்று சொன்னாராம். சிறு பெண் எழுந்தால், அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளையை, இன்னும் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்கிறாயா? இயேசுவின் நாமத்தில் தலித்தாகுமே என்று சொல்கிறேன், எழும்பு. இயேசுவின் நாமத்தில் சுகம் பெற்றுக்கொள் என்று சொல்கிறேன், எழும்பு. இயேசுவின் நாமத்தில் அற்புதத்தை பெற்றுக்கொள் என்று சொல்கிறேன், எழும்பு, தலித்தாகுமே. இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் உண்டாகட்டும். அதை வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். மார்க்கெட்டாமதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, பட்சாரத்தில் கையுமையமாக பிடிக்கப்பட்டவர்களை கொண்டு வருகிறார்கள். தேவனை குற்றப்படுத்த வேண்டும் என்று யோசித்தார்கள். இவள் மீது கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். தேவன் சர்வஞானி அல்லவா? அவர் அமைதியாக தரையில் எழுத ஆரம்பித்தார். கையை மெய்யமாக பிடிக்கப்பட்டோம் என்று சொல்லி விபச்சாரத்தில் கையை மெய்யை பிடிக்கப்படும் சொல்லி வந்தவர்களை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி கரங்களிலே கல்கள் வைத்திருக்கிறார்கள். என் தேவன் எழுத 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 ஒவ்வொருவரும் கற்களை போட்டுவிட்டு ஓடி போனார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீயை பார்த்து சொல்கிறார், நானும் உன்னை மன்னித்தேன், இனி பாவம் செய்யாதே. மறிப்போம் என்று நிலைமைக்குள் வந்தால், கல் எரிவார் என்று நிலைமை கொண்டால், மறித்து போனவர் சொன்ன சிறுமி கோலியாத், ஹல்லேலூயா, கர்த்தர் அவிதமாய் உன்னை காக்கலூராய் இருக்கிறார். இங்கும் கூட வளைந்து கொண்டார்கள் தாவீதுவை. என் வேதம் சொல்கிறது, உன்னை தொடுகிறவன் தேவனுடைய கண்ணின் கருமனையை தொடுகிறான் அல்லவா? 1 Samuel 23:27 ஓடி வருகிறார் ஒரு மனிதன் சவுலினத்திலே. ஐயா, பெலிஸ்தர் நமக்கு ரோதமாக வந்து விட்டார்கள், நம்மோடு இதம் செய்து வந்து விட்டார்கள், விட்டு விட்டு வாரும் என்று சொல்லும் பொழுது தாவீதுவை விட்டு விட்டு போய்விட்டான் தேவனுடைய பிள்ளையை. வேதம் சொல்கிறது,
கர்த்தர் நமக்காக தான் செய்வார், நாம் தேவனோடு இருப்போம் என்று சொன்னார். யுத்தம் கர்த்தருடையதாக இருக்கட்டும், நம்முடையதல்ல. நம்முடைய பலனால், நம்முடைய அறிவால், நம்முடைய அந்தஸ்தால், நம்முடைய திறமையால், நம்முடைய படிப்பால், நம்முடைய பணத்தால் நாம் வெற்றி கொள்ள முடியாது. ஆண்டவராகிய இயேசு ஒருவராலே. என் வேதம் சொல்லுகிறது, அந்த இடத்திற்கு அம்மணிக்கோத் என்று பெயரிட்டார்களாம். அம்மணிக்கோத் என்று சொன்னால் ஆவிக்குரிய ஸ்தலம், தப்பு வைக்கும் ஸ்தலம், புதிய ஸ்தலம் என்று பெயர். அங்கிருந்து அவர் 1 Samuel 23:29 சொல்கிறது, என் கேதி என்கிற இடத்திற்கு சென்றார்களாம். என் கேதி என்றால் ஆரம்பம், அல்லேலூயா. என் கேதி என்றால் உற்பத்தி ஸ்தானம், அல்லேலூயா. 1 Samuel 24:4-5 நாம் வாசிக்கிறோம், சவுலையும் அவன் கூட்டத்தையும் கர்த்தர் தாவீதின் கரங்களை ஒப்புக் கொடுப்பேன் என்று சொன்னார். வேதம் சொல்கிறது, இவனோ வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், இவர் என்ன செய்தாராம், கர்த்தராகிய தேவன் மனிதன் என்ன செய்தாராம் தெரியுமா, அமைதியோடு இருந்தாராம். 1 Samuel 24:4 இதை பார்க்கும் பொழுது, தாவீதை பிடிக்க 3000 போர் வீரரோடு வந்தாராம். 3000 போர் வீரர் வரும்பொழுது ஒரு குகையிலே சென்று அவர் என்ன செய்தாராம், டாய்லெட்டுக்கு சென்றாராம். அப்பொழுது தாவீதை பார்த்து அவனுடைய நண்பர்கள் கூறுகிறார்கள், அவரோடு இருக்கிறவர்கள், ஐயா இந்த குகையின் இருபுறமும் நாம் இருக்கிறோம் அல்லவா, தேவன் சொன்னார் அல்லவா சவுலை உன் கரங்களை போடுப்பேன் என்று சொல்லி நீர் சென்று அவரை கொண்டு வரக்கூடாதா என்று சொல்கிறார்கள். வேதம் சொல்கிறது, அவன் சென்று சவுலின் வஸ்திர தொங்கலை அரித்து கொண்டு வந்து அறுத்து கொண்டு வந்தான் என்று சொல்லி உள்ளே செல்கிறான். தாவீது சவுலை கொண்டிருக்க முடியும், ஆனால் அவரோ என்ன செய்தாராம், வஸ்திரத்தின் தொங்கலை மாத்திரம் வெட்டி கொண்டு வந்தார். வெட்டி கொண்டு வந்துவிட்டு என்ன சொல்கிறார், 5 வசனத்திலே, தேவ மனிதனுக்கு விரோதமாக, தேவன் அபிஷேகனுக்கு விரோதமாக நான் கரங்களை நீட்ட மாட்டேன், தேவனை தண்டிப்பார் என்று சொல்கிறாராம். தேவனுடைய பிள்ளையே, இன்று அநேகர் சொல்கிறார்கள், தேவனுடைய மனிதர்களுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள், என்ன பேச்சு பேசுகிறார்கள், என்ன செயல் செய்கிறார்கள், ஒன்றுமே செய்து எல்லாம் செய்து கொண்டிருக்கிறவர்கள் ஒன்றும் செய்யாதவர்களே பழிக்கும் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். டிவியில் நாம் பார்க்கலாம் அநேக ஜோக்கர்களை. என் வேதம் சொல்கிறது, இந்த மனிதன் சொல்கிறார், தேவனுடைய மனிதனுக்கு அபிஷேகம் எனக்கு விரோதமாக நான் எழும்புவது எப்படி என்று சொல்லி. ஆனால் நமக்கு நன்றாக தெரியும் அல்லவா, என்ன 2 Samuel 12:7 தாவீது பாவம் செய்தான், பத்சேபாவுடைய விபச்சாரம் செய்தான், அவள் கணவனையே கொன்றான். அவரிடத்தில் வந்து யாரும் சொல்லவில்லை என்று சொன்னால் மனமாறி இருப்பானா, பாவத்தின் மேல் பாவம் செய்து கொண்டிருந்தான், விபச்சாரம் பண்ணினான், மனைவியை கொள்ளுகிறாய் காரணப்பட்டான். அப்படிப்பட்ட மனிதனுக்கு தேவனுடைய வார்த்தை தேவை. வேதம் என்ன சொல்கிறது, கர்த்தர் நாத்தான் வெளியே அனுப்பினார். நாத்தான் செல்கிறார், நாத்தான் சென்று அவனை மாற்றுகிறாய் காணப்படுகிறார். அன்று தாவீது மாறி இருக்காவிட்டால் அவன் ராஜாவாக இருந்திருக்க முடியாதே, இறுதித்து கேட்டவனாக தேவனுக்கு பிரியமானவனாக இருந்திருக்க முடியாதே. தேவனுடைய பிள்ளையே, பாவத்தை கண்டிக்கிற தேவ மனிதர்கள் தேவை. ஆம், 1 Samuel 3:13 சொல்கிறது, ஏலியின் பிள்ளைகள் பாவம் செய்தார் போது அடக்க யாரும் இல்லை, அவர்கள் சாபத்திற்குள்ளாக மாறி போனார்கள். ஆம், சாபத்திற்குள்ளாக மாறி போனார்கள். சாலமோன் பாவம் செய்யும் பொழுது அவனை கேட்க யாரும் இல்லை, அவன் தேவனை விட்டு தூர போனான். தேவ மனிதா, தேவ மனுஷரே, தேவ பணியாளரே, பாவம் செய்யும் பொழுது கேட்பது தவறல்ல, அடிப்பது தான் தவறு. ஒரு மனிதன் குற்றப்படுத்தம் செய்யும் பொழுது, தேவனுக்கு குரோதமாக போகும் பொழுது, தேவனுடைய மகிமை இழக்கும் பொழுது, விபச்சாரக்காரனாக, சுயபணச்சிக்காரனாக, பண சேர்க்கிறவனாக, கொள்ளையடிக்கிறவனாக, பொய் கணக்கு எழுதுறனாக, ஏமாற்றுகிறவனாக, எடுத்துக்கிட மறுவனாக இருக்கும் பொழுது அவனுக்கு குரோதமாக எழும்புவது அவனை குறித்து பேசுவது தவறல்ல. முதலாவது நாம் அவரிடத்தில் சென்று சொல்ல வேண்டும், அவர் கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் ஒரு கூட்டத்தோடு போய் சொல்ல வேண்டும், அப்படியும் கீழ்ப்படியவில்லை என்று சொன்னால் சொல்லுவது தவறல்ல, பிரகடப்படுத்துவது. ஆம்,
அப்படி இல்லாமல் போதனால் தான் இன்று எல்லோரும் எவ்விதமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒருவர் மேல் ஒருவர் பழி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தவறு செய்கிறவர்கள் தவறு செய்யாதவர்களே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய பிள்ளையே, நாம் தேவ மனிதர்களாக காணப்படட்டும். என் வேதம் சொல்லுகிறது, அவர்தானே வந்தாராம், வந்து ஒன்றுமே செய்யாமல் இருந்தாராம். வேதத்தை நாம் வாசிக்கிறோம் ஐயா. அடுத்த வசனம் நான் பார்க்கும் பொழுது தாவீது சொல்கிறார், உனக்கும் எனக்கும் தேவ நியாயம் செய்யட்டும், நான் உன்னை தொட மாட்டேன் என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, என் வேதம் சொல்கிறது, நீர் நன்மை செய்தும் ஐயா, நீர் என்னை கொலை பண்ணவில்லை, நீர் என்னை கொண்டு போகவில்லை. சவுல் தாவீதை பார்த்து கொடுக்கிறார், நீ ராஜாவாயிருப்பாய், நீ ராஜாவாயிருப்பாய், ஒன்று மாத்திரம் நீர்தானே என் குடும்பத்தை தொடாதையும் என்று கேட்கிறார். அவரும் வாக்கு கொடுக்கிறார். தேவருடைய பிள்ளையே, நமக்கு எதிரானியை கொண்டே நாம் யார் என்று சொல்ல வைக்கிறவர் தான் கர்த்தர். நமக்கு குரோதமாக இருக்கிறவர்களை கொண்டே நாம் யார் என்று சொல்ல வைக்கிறவர் தான் கர்த்தர். நமக்கு குரோதமாக இறங்குகளை கொண்டே நம்மளது பகுதியை எடுத்துக்கொண்டவர்களை கொண்டே அல்ல, இதற்கு தகுதி நான் அல்ல, நீயே என்று சொல்ல வைக்கிறது தான் கர்த்தர். அப்படி இருக்கும்படிக்கு நாம் நம்மை ஒப்புக் கொடுப்போமா? அப்படி இருக்கும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், தேவன் நம்மை உயர்த்துவார், தேவன் நம்மை கனப்படுத்துவார், மேன்மைப்படுத்துவார். தலையுடன் வணங்கி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், தோத்திருக்கிறோம் அப்பா. சீப்பிற்கு கொண்டு வந்து இறைமுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. சுத்தப்படுத்தும் சலமாக, பாதுகாக்கும் சலமாக இருந்திருக்காக உண்மை நன்றியோடு துதிக்கிறோம். மகவும் வசிக்கும் சலம் ஆண்டவரே, அங்கும் எங்களுக்கு குரோதமாக எழும்பும் போது பாதுகாக்கிறீர்கள், அதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. என் கேதி ஆண்டவரே, எங்களை உற்பத்தி பண்ண சாணமாக ஆண்டவரே, அதுதான் ஆரம்பமாக இருக்கிறதற்காக நன்றியோடு துதிக்கிறோம். வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அநேக தேவனுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையில் ஒரு ஆரம்பம் இருக்கப்போதற்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் வாழ்க்கை முடியவில்லை, ஆரம்பத்தை கத்த கொடுக்கிறீர்கள், காம நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. என் வாழ்க்கை முடிந்து போனதில் சொல்லுகிற வாழ்க்கையிலே ஆரம்பம் உண்டாவதற்காக நன்றி துதிக்கிறோம். இனி எனக்கு வாழ்வு இல்லை, இனி எனக்கு ஊழியம் இல்லை, இனி எனக்கு ஆசீர்வாதம் இல்லை, இனி எனக்கு நல்ல உயர்வு இல்லை என்று சொல்லுற வாழ்க்கையில புதிய ஆரம்பம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில். கத்த செய்வீராக. வார்த்தை கேட்கொண்டிருக்கிறவர்கள் கொரோனாவால் பாதிப்பு ஆறாவது பண்ண சொன்னால் இயேசுவின் நாமத்தில் சுகமடைவார்களாகி. வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற குழுமுறையிலே வியாதிகள் பாதிக்கப்பட்டு இருப்பார்கள், இயேசுவின் நாமத்தில் சுகமடைவார்களாக. திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். தலித்தாதுமை எழுந்திருட்டும் இயேசுவின் நாமத்தில். வியாதியிலிருந்து விடுதலை என்று எழும்புவார்களாக. பிரச்சனையிலிருந்து எழும்புவார்கள் இயேசுவின் நாமத்தில். கடலிலிருந்து எழும்புகிற இயேசுவின் நாமத்தில். பொருளாத போராட்டத்தில் எழும்புகிற இயேசுவின் நாமத்தில். உம்முடைய பிள்ளைகள் உமக்கு ஆசுவாதமாக இருப்பார்களாக. அடுத்த வாரம் உடைய சமுதாய சந்திக்க மாட்டோம். அளவற்றமாக பிரசன்ன கிருபை காரணம் அடைக்கலாம் ஆசன அபிஷேக் பரிபூர்ணமாக ஊரில் தங்கிதா வரட்டும். இயேசு என்கிற நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமே ஆமே. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனாய் கர்த்தர் தானே நம்மளை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் குடும்பங்களுக்காக ஜெபியுங்கள். நாம் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோமாக. அடுத்த வாரம் தானே தேவனுடைய சமத்தில் சந்திக்க மட்டும். தேவனுடைய அளவற்ற மாறாத பிரசன்ன கிருபை காரணம் அடைக்கலாம் ஆசோத அபிஷேகம் நம் அனைவரோடு இருக்கட்டும். ஹலலூயா.